லேர்னிங் த்ரூ क्वेश्चंस பாக்குறோம். அப்ப அப்ராக்ஸிமேட் ஷேப் அண்ட் மோஷன் படி பாத்தீங்கன்னா வாட் மெக்கானிசம், மாடிஃபைட் ஸ்காட் ரசல், கிராஷோவ் மெக்கானிசம், செபிஷேவ் மெக்கானிசம், ராபர்ட் மெக்கானிசம்னா அப்ராக்ஸிமேட் ஷேப் அண்ட் மோஷன் மெக்கானிசம் சொல்வாங்க. எக்ஸாக்ட் ஷேப் அண்ட் மோஷன் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா பாசிவ் மெக்கானிசம், ஆர்க் மெக்கானிசம், ஸ்காட் ரசல் மெக்கானிசம். நம்ம எப்பவுமே என்னன்னா எக்ஸாக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், அப்ராக்ஸிமேட் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸாக்ட்ல மூணே பேர் தான், பாசிவியர், ஆர்க், ஸ்காட் ரசல். இவங்க மூணு பேர் தவிர மற்ற யார் இருந்தாலும் அப்ராக்ஸிமேட் போட்டுருவோம். அப்போ அதை அந்த கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மிச்சம் தான் ஃபாலோயிங் இஸ் த அப்ராக்ஸிமேட் ஷேப் அண்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா பாசிவியரும் வரல, ஆர்த்தும் வரல, ஸ்காட் ரசலும் வரல. அப்போ மூணு பேருமே ஆல் ஆஃப் திஸ் இஸ் த ஆன்சர். வாட் மெக்கானிசம், கிராஷோவ் மெக்கானிசம், ராபர்ட் மெக்கானிசம் எல்லாமே அப்ராக்ஸிமேட் ஷேப் அண்ட் மெக்கானிசம் தான் வரும் அப்படின்னு தான் மிச்சம் தான் ஃபாலோயிங் அண்ட் எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் லைன் பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு பார்த்து பாசிட்டிவ் வரும் நம்பர் ஒன்லி கம்ப்யூட்டர் ஜி லாக் கம்பியூஷன் ஆப்ஷன் டி அப்படின்னு போட்டலாம். ஏன்னா பாசிட்டிவ் ஆர்ட் மெக்கானிசம் எதுவும் இல்லை, ஸ்காட் ரசல் எதுவும் இல்லை. அப்போ வாட் மெக்கானிசம், எக்ஸாக்ட் ஸ்டேட், கிராஸ் ஓப்பன் மெக்கானிசம், ராபர்ட் மெக்கானிசம்னா வந்து அப்ராக்சிமேட் ஸ்ட்ரைட் லைன் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எக்ஸாக்ட். இங்கேயும் வந்து நாட் எக்ஸாக்ட்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ராக்சிமேட்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் எக்ஸாக்ட்டு, ஸ்காட் ரசல் எக்ஸாக்ட்டு, ஆர்ட் எக்ஸாக்ட், பிஹெச்எஸ். ஸோ கிராஸ் ஓப்பர் வந்து not exact straight line mechanism தெரிஞ்சிக்கலாம்.